Hey friends, welcome all, welcome back to our channel. இன்னைக்கு நாம Diwali glow up தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நாம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலில இருக்க உங்க எல்லாருக்கும் என்னுடைய தீபாவளி வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் நம்ம glow up பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அட்வைஸ். அட்வைஸ்ன்னும்போது நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும்போது பக்கத்தில் ஒரு வாளியில் தண்ணி வச்சுக்கிட்டே வெடிங்க. பிகாஸ் திடீர்னு ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன பசங்களாம் பட்டாசு வெடிக்கும் போது அவங்களோட பேரண்ட்ஸ் தயவு செய்து அவங்க கூட இருங்க. பிகாஸ் சின்ன பசங்களுக்கு எப்படி பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு தெரியாது, விளையாட்டுத்தனமாக வெடிப்பாங்க. ஸோ அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. இந்த ஃபெஸ்டிவல் டைமில் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு போய் நான் பட்டாசு வெடிக்க போகிறேன், ஃப்ரெண்ட்ஸோடு செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருக்கீங்க, உங்கள் பேரண்ட்ஸோடு வந்து ரொம்ப உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் தான் அவங்களுக்கும் லீவ் இருக்கும், உங்களுக்கும் லீவ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் உங்கள் பேரண்ட்ஸோட மிங்கிள் ஆகிறதுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தை கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும்போது அவங்க கூட இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர், அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லைனா ஒன் ஹவர் அந்த பிள்ளைங்களோடு இருந்து நீங்கள் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும்போது அந்த பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. அம்மா கூட இருக்காங்கன்னு கொஞ்சம் தைரியமாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு யூத் நீங்கள் வெடிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்களும் கூட உங்களோட பேரண்ட்ஸை, உங்களுடைய அம்மா அப்பா கூட அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நீ வெடிக்கலனாலும் பரவாயில்ல என் கூட நில்லு வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டைமை ஏற்படுத்தி உங்களோட இருந்து அவங்களையும் கூட அந்த மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணிக்க சொல்லுங்கள். இன்றைக்கி தீபாவளி, டிவியில் ஸ்பெஷல் ஷோஸ் அண்ட் படம்லாம் புது படம்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் டிவியிலே உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிறது இல்லைனா இன்டோர் கேம்ஸ் விளையாடுறதுலாம் கூட நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம். கொஞ்சம் ஜாலியாக போகும். அண்ட் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக பேசுங்க, பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இன்டோர் கேம்ஸ் நீங்கள் உள்ளே உட்காந்து இந்த பரமபதம் இல்லை தாயபாஸ் அந்த மாதிரி இந்த மாதிரியான கேம்ஸ்லாம் கூட நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸோடு ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் வெளியே போகணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போயிட்டு வாங்க. ஒன்று இதிலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்றது கிளியராக புரிஞ்சிருக்கோம். உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் பேரண்ட்ஸோட, உங்கள் பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பிகாஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் நாம் வந்து எல்லோரும் சேர்ந்து ஒன்றா இருக்கோம் வீட்டில். ஸோ இந்த டைமில் நம்ம பிள்ளைங்களோட, நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இதோட இந்த டாப்பிக்கை முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம க்ளோ அப்புக்கு போயிடலாம். என்னடா இவ ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து க்ளோ அப் என்றாலே, ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இன்னும் ஒரு நாள் இருக்குது நமக்கு, நீங்கள் பயப்படவே வேண்டாம். இந்த ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேஸை கொஞ்சம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நமக்கு 2 days போதும், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஹோம் ரெமெடிஸ் வந்து 3 home remedies நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஸ்கின் ஒயிட்டனிங் ஹோம் ரெமெடி இது கூட நீங்கள் இந்த 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் உங்களுக்கு ரொம்ப ட்ரையான ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹோம் ரெமெடியை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ட்ரை ஸ்கின்னை போக்குறதுக்காக. அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் க்ளோவும் கிடைக்கும் இந்த ஹோம் ரெமெடிஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஸ்டைல்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் 2 videos அப்லோட் பண்ணியிருக்கேன். அதிலே உங்களுக்கு 10 types ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் இருக்குது. உங்களுக்கு கேர்லி ஹேர் மாதிரியான ஹேர் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலே ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை நான் எனக்கு 2 minutes நான் ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஹேர் ஸ்டைலை கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ கூட நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் அது இன்னும் ரெடி ஆகலை. அதை நான் முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதை பார்த்து அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ் மேக்கப் போயிடலாம். ஃபேஸ் மேக்கப்னு பார்க்கும்போது இந்த பேசிக் மேக்கப் ப்ராடக்ட் லுக் வந்து உங்ககிட்ட பேசிக் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மேக்கப் லுக்கை நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி ஒரே மாதிரியாக மேக்கப் பண்ணி பண்ணி போர் அடிச்சது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் லைக் ப்ரோ அதாவது பியூட்டிஷியன்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இல்லை என்கிட்ட நிறையா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லை, இல்லை இந்த 3 ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு ஒரு மேக்கப் லுக் பண்ண முடியுமானா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஐலைனர் அண்ட் காம்பேக்ட் பவுடர் அண்ட் லிப்ஸ்டிக் இது மூணு வச்சுமே ஒரு மேக்கப் லுக்கை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். இது உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு மேக்கப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து அது பிடிக்காது, ஸோ அதை நான் மேக்கப் பண்ணேன்னா எனக்கு திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோ மேக்கப் மேக்கப் லுக், அதாவது நம்ம மேக்கப் போட்டிருப்போம் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக அழகாக நம்மளுக்கு எடுத்து காமிக்கும், பட் வந்து ரொம்ப மேக்கப் நம்ம ஃபேஸில் தெரியாது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி திவாலி, ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. அன்டில் அண்ட் பாய் ஃப்ரம் கிறிஸ்டி, டட்டா பை பாய்.